శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తిపర్యంతాయ తిరాజసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వ్యాఖ్యాముద్రాం కరసరసిజైః పుస్తకం శంఖచక్రే బిభ్రద్భిన్న స్ఫటిక రుచిరే పుండరీకే నిషిన్నః అమృతానశ్చైః అమృత విశదైః అమృతైః ప్లవయన్ మాం ఆవిర్భూతానక మహిమాః వాగధీశః. இன்றைய தினம் ஹயக்ரீவ ஜெயந்தி என்று சொல்லுவார்கள். சிராவண மாசத்திலே சிரவண நட்சத்திரம். இந்த சிராவண மாசத்திலே சிரவண நட்சத்திரத்தில் ஹயக்ரீவன் அவதரித்தார் என்பதாக பிரகால மடம் முதலிய சம்பிரதாயங்களிலே இன்றைய தினம் ஹயக்ரீவ ஜெயந்தியாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. சில இடங்களிலே சௌரமானம், அதாவது இந்த சூரியனை கொண்டு சூரியனுடைய சஞ்சாரத்தை கொண்டு மாசம் சொல்லுகிற ஏற்றுக்கொள்கிறவர்கள் விஷயத்திலே ஆவணி மாச சிரவணம் என்று ஹயக்ரீவ ஜெயந்தி என்று சொல்லுவார்கள். அப்படியா இருந்தால் அடுத்த சிரவணம் ஹயக்ரீவ ஜெயந்தியாக ஆகும். எந்த விதத்திலும் எல்லா விதத்திலையும் நாம் யோஜனை பண்ணி பார்த்தோமான இன்றைக்கு பட நட்சத்திரம் இது சிராவணியாக இருக்கிறதுனால இது ஹயக்ரீவ ஜெயந்தி என்று எடுத்துக்கொண்டு அந்த ஹயக்ரீவனை தியானம் பண்ணி இப்பொழுது இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். ஹயக்ரீவ கட்டாயம் சர்வதந்திர சுதந்திரராக ஆனார். இந்த ஹயக்ரீவ மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு கருத்மான் உபதேசம் பண்ணார். வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று சொல்லப்பட்ட கருத்மானே சுவாமி தேசிகனுக்கு சாட்சாத்தாக உபதேசம் பண்ணார். இன்றும் நாம் திருவகேந்திரபுரத்திலே சுவாமி தேசிகனுக்கு பிரத்யட்சமான ஹயக்ரீவரை நாம் சேவிக்கலாம். ஆகையாலே ஹயக்ரீவ தியானம் என்பது எப்பொழுதும் செய்ய வேண்டியது. அவருடைய கட்டாட்சம் இல்லை என்றால் நம்மால் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. அதுவும் ஆச்சாரிய முகமாக. ஆச்சாரியாலாம் யாரு என்று சொன்னால் அத்தியாசீன துரங்கபக்ர விலச சிஹ்வாக்ர சிம்ஹாசனா என்பதாக சொல்லலாம். ஆச்சாரியர்களுடைய நாக்கை தன்னுடைய சிம்ஹாசனமாக நினைத்து கொண்டு ஹயக்ரீவன் எழுந்துள்ள இருக்கிற இடமா. அப்போ அங்கேயும் சொல்லச்சு ஹயக்ரீவன் தான் சொல்ற. இந்த ஞானப்பிரதற்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சுவாமி தேசிகனை காட்டிலும் நமக்கு உபகாரம் பண்ண ஆச்சாரியால் யாருமே சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். அப்பேற்பட்ட உபகாரம் பண்ணவர். இதுக்காக பாஷிக்காரர் இல்லையா, நாசமுனிகள் இல்லையா, ஆளவந்தார் இல்லையான்னு எல்லாம் கேட்காதுங்கோ. சுவாமி தேசிகன் செய்த உபகாரத்தினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக சொல்லுகின்றோம். யாரையும் ஈடுபடுத்துவதற்காக சொல்லவில்லை. அப்பேற்பட்ட மகான் சுவாமி தேசிகனுடைய திருவாக்கினாலே நம் போன்றவர்கள் உய்யும் பொருட்டாக இந்த சங்கல்ப சூரியோதயம் என்னும் கிரந்தம் அருளி செய்யப்பட்டது. அதிலும் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காகவே ஏற்பட்ட இந்த சங்கல்ப சூரியோதயத்திலே நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை சொல்லுகின்ற பிரகரணத்தை நாம் பார்த்துக் கொள்ளுகின்றோம்.
அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத உபச்சார பாகவதாபச்சாரன்னு கத்தியத்துல சொல்லச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் அகிருத்தியகரணம்ன்றது இருக்கேன். அகிருத்தியகரணம்னாக்க செய்யக்கூடாதது செய்யறது, கிருத்தியாகரணம்னாக்க செய்ய வேண்டியது செய்யாத விடுறது. இப்ப செய்யக்கூடாதது செய்யறத காட்டிலும் செய்ய வேண்டியது செய்யாமல் விட்டமான பாப்பம் தெய்வம். பகவதபிச்சாரத்தை காட்டிலும் பாகவதாபிச்சாரத்தினால வரக்கூடிய பாப்பம் அதிகம். இதனால எம்பெருமானுடைய சேஷம் அதிகமாகும்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த முறையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பவற்றை சொல்லுகின்றவர் சுவாமி தேசிகன். அதுவும் இந்த சங்கல்ப சூரியோதயத்தினாலே நமக்கு அறிவிக்கின்றார். இதற்கு முன் உபன்யாசத்திலே தம்பன் தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்வதை பார்ப்போம். இப்பொழுது தம்பனின் நிலையும் கர்வனின் வருகையும் பற்றி இன்றைய தினத்தினுடைய உபன்யாசத்திலே பார்க்க போகின்றோம். தம்பன் சொல்லுகின்றான், நான் செய்யும் யாகத்துக்கு யார் சாட்சியாக இருக்க போறார், யார் உபதேசகர்த்தா என்றெல்லாம் குகனை கேட்கிறாள். அதற்கு சொல்லுகின்றான், நானே சர்வஜ்ஞனாக எல்லாம் அறிந்தவனாக இருக்கும் பொழுது எனக்கு யார் ஒருவன் உபதேசகர்த்தாவாக உபதேசம் செய்பவனாக ஆவான் என்பதாக. அது மாத்திரமல்ல, எல்லாம் பண்டிதம் மன்னனாக தான் அறிந்தவனாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் என்னிடத்தில்தான் வந்து சந்தேகத்தை போக்கிக் கொள்கிறார்கள். இருந்தாலும் கூட யாகம்னு ஒன்னு செஞ்சமானா அதுக்கு சாட்சி ஒருத்தர் வேணும்னு சொல்லிருக்கிறதுனால கர்வன்னு ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அவனுடைய சுவாவம் என்னன்னு கேட்டோம்னாக்க, யாரெல்லாம் சிறந்த மனுஷா சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் பழிப்பதுதான் அவனுடைய சுவாவம். பழிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை திரஸ்காரம் பண்ணுவார். இதுவே தான் சுவாவமாக இருந்திருக்கான். அப்பேற்பட்ட கர்வனை தான் எனக்கு சாட்சியாக, நான் செய்யும் யாகத்திற்கு சாட்சியாக வைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ குகனை கேட்கிறா, ரொம்ப சரியா இருந்துருக்கு, யுக்தமா சரித்தம். இப்படி தம்பத்துக்காக பண்ற யாகத்துல கர்வம் தான் சாட்சியா இருப்பான். இது ரொம்ப சரியானதுதான், யுக்தமானதுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. காரிய சித்திஷ்ட யுஷ்மாகம் கரகதான் பூஜை, யாகம் பண்ணா வரக்கூடிய பலன் இப்பவே உன் கை மேல வந்துருச்சு, ஆகையால இல்ல ஒன்னும் விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு குகன சொல்ற. அத கேட்டு இருந்த தம்பன் பாக்குறான், இப்ப சில சகுனங்கள்லாம் ஆறுதான், சகுனங்கள்ல நல்ல சகுனம் கெட்ட சகுனம்லாம் இருந்துட்டு இருக்கு. அஸ்மத் குல தர்ம பாலினி குகனே நிமித்தம் சூசையன், இப்பொழுது நடக்க நிமித்தத்தை சகுனத்தை காண்பிச்சுண்டு அவ சொல்ற. அஸ்மத் குல தர்ம பாலினி குகனே வந்ததே பொம்ம தட்சிணம் சுற்று, நம்மளுடைய குலத்தை ரக்ஷணம் பண்றவளாக இருந்திருக்கிறவள், நம்ம குல தர்மத்தை காக்கிறவளாக இருக்கிறவோ யாரு குகன. அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்மளுடைய எல்லாரையும் வஞ்சனை பண்றதுதான் நம்மளுடைய குல தர்மம், அந்த குல தர்மத்தை நீ அனுஷ்டிக்கிறவளாக இருந்தே ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளு. வந்ததே பொம்ம தட்சிணம் சுற்று, என்னுடைய வலது கண் துடிக்கிறது, இந்த வலது கண் துடிச்சவனாக்க சகுனசாஸ்திர பிரகாரத்துக்கு நல்லது நடக்கும். அதோட இல்லாமல் வலது கண் துடித்தான்னா நண்பனோட சேர்க்கை ஏற்படும் என்று சகுனசாஸ்திரம் சொல்லுகிறது. இப்ப எல்லாரும் வலது கண் துடிக்கிறது, ஆண்களுக்கு வலது கண் துடித்தா நல்லது, பெண்களுக்கு இடது கண் துடித்தா நல்லது. ஆண்களுக்கு இடது கண் துடித்தாக்க ஒரு பெரிய பாப்பத்து வரும்னு அர்த்தம், பெண்களுக்கு வலது கண் துடித்தாக்க
அவளுக்கு ஆபத்து வரும்னு அர்த்தம். இதெல்லாம் சகுன சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த சகுன சாஸ்திரம் தெரிஞ்சவனா போட்டு அப்படின்னால, இப்ப எனக்கு வலதுகன் துடிக்கிறது, வலதுகன் துடிக்கிறதுனால நான் ஒரு நண்பனோட, எனக்கு ரொம்ப மிக மிக நெருங்கிய நண்பனோட எனக்கு சேர்க்கை ஏற்பட போகிறது என்பதில் ஐயப்பாடு எதுவும் இல்லை. சத்தியேவ சுகிருத்தமாக சம்பத் சேர்த்தே இதை சொல்லிட்டு என்ன பார்க்கறான், எதிர பார்த்தா கஹல்லகு ஜல பிரபா கஞ்சுகித துர்நிரீட்சமூர்த்தி மகாத்மா மத்தியமம் லோகம் அவதீர்ய அஸ்மத் ஆசிரியம் ஆசிரமாபிமுகம் ஆகச்சதி. அங்கேருந்து துரேந்து பார்க்கறாங்க. துரேந்து பார்க்கச்சே யாரோ ஒத்த இவனுடைய ஆசிரமத்துக்கு சித்தாசிரமம்னு பேர் போட்டுட்டான். என்னுடைய சித்தாசிரமத்துக்கு குறிச்சு யாரோ ஒருத்தர் நடந்து வரான். அவளை பார்த்தா ஜலப்பிரபா கஞ்சிக்கித்த துர்நிரீட்ச மூர்த்தி மகாத்மா, அவளுடைய தேஜஸ் பளபளப்பளன்னு ரொம்ப தேஜஸ் இருந்துட்டு இருக்கான். அதுவே கஞ்சுக்கம், கஞ்சுக்கம்னாக்க சட்டை மாதிரி இருந்துட்டு இருக்கான் அவளுக்கு. அந்த தேஜஸ்தையே சட்டையாக உடைத்தனவாள். அப்பேற்பட்ட தேஜஸ் பார்க்கறதுக்கே கண்ணு கூசறதான். கஞ்சிக்கித்த துர்நிரீட்ச மூர்த்தி, இப்படி அவ யாருன்னே சொல்ல முடியாதபடி அவளுடைய உருவம் அந்த தேஜஸ்னால விளங்குகின்றது. மகாத்மா, மகாத்மாவாக இருந்திருக்கிறவர் மத்தியமம் லோகம் அவதீர்ய அஸ்மத் ஆசிரமாபிமுகம் ஆகச்சதி. நடுவுல இருந்திருக்கிற பூமியில இறங்கி, ஆகாசம் மேல இருக்கு, இடையில இருக்கிறது பூலோகம், கீழே இருக்கிறது பாத்தாளம். அப்போ மத்தியமும் லோகமாக இருந்திருக்கிறது, இடையில இருக்கிற நடுவுல இருந்திருக்கிற லோகம். ஆகாசத்திலேருந்து இந்த லோகத்துல இறங்கி அஸ்மத ஆசிரமாபிமுகம் ஆகச்சதி, நம்மளுடைய ஆசிரமத்தை நோக்கி வந்துருக்கார யாரா இருக்கும்னு யோசனை பண்ற, யோசனை பண்றோம். இப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கச்சு இங்க கர்வன் வரா, தர்பகா கர்வகா ரெண்டும் ஒண்ணு தான், தர்பன் வரா. தத்தப்பிரசதி பருகிரி பிரசுல பாதுகா பிரதிக்ஷண விட்சிப்பியமான விகட புஜந்த புஜ தண்டா திருடதர தண்டாவலம்பித பிரதிஜா பத்திரிகா பாத்தகம் பிரதிஜா பத்திரிகா பதாகா தர்பகா தத்தப்பிரவிசதி தர்பகா. அதுக்கப்புறமா அந்த தர்பன்றவன் வரா. தர்பன்றவன் கர்வம், கொழுப்பு பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன் எல்லாம் நாம சொல்றோம் இல்லையோ, அதுதான் அந்த தர்பகான்றது. தத்தப்பிரவிசதி தர்பகா பரிகிரகீத பிரச்சுல பாதுகா, பரிகிரகீத பிரச்சுல பாதுகா, அவன் பெரிய மரத்தாலான பெரிய பாதுக அப்பனி அணிந்து கொண்டிருக்கின்றான், செருப்பு போட்டுருக்கான். பிரதிக்ஷண விட்சிப்பியமான விகட புஜ தண்டா, ஒவ்வொரு க்ஷணமும் இந்த தன்னுடைய கைய ஆட்டிண்டு வரானா, இப்படி அப்படியும் ஆட்டிண்டு வரானா. பிரதிக்ஷணம் விட்சிப்பியமான விகட புஜ தண்டா திருடதர தண்டாவலம்பித பிரதிஜா பத்திரிகா பாத்தகா தர்பகா. திருடதரமாக இவன் ஒரு பெரிய கொம்பு வச்சுருக்கான். அந்த கொம்புல பார்த்தோம்னாக்க நிறைய சீட் எல்லாம் எழுதி வச்சிருக்கு. அந்த சீட் எழுதுற கொம்ப இப்படி மேல மேல ஆட்டி ஆட்டி அதை காமிச்சுட்டே இருக்கானா. என்னதுன்னு பார்த்தோம்னா அந்த சீட்டு என்னதுன்னா பிரதிஜா பத்திரிகா பதாகா. பிரதிஜா பத்திரத்தை, அந்த பிரதிஷ்டத்தை கொடியாக வச்சிருந்து இந்த தர்ப்பன்றவன் நுழைகிறான் சொல்றான். பிரதிஜா பத்திரம்னா அங்கங்க போய் அவன மிரட்ட வேண்டியது, மிரட்டின பிற்பாடு அவள்லாம் எழுதி கொடுக்கு, நான் இனிமே நீ சொன்னபடியே நான் செய்து கொடுக்குறேன் செய்யறேன்னு சொல்லி எழுதுறது. இப்படி எழுதி கொடுத்த சீட்டு இருக்க அது நிறைய இருந்துருக்கான் அந்த இடத்துல, அது மொத்தத்தையும் கோத்து வச்சிருக்கான் அந்த கொம்புல. அந்த சீட்டெல்லாம் ஆட்டியாட்டி காண்பிச்சுருக்கான், இப்படி இந்த வாரி இத்தனை பேர் பிரதிஜா பத்திரம் எழுதி கொடுத்துருக்கான்னு ஒரு கர்வத்தோட அந்த கர்வம் இருக்கிறவன் இந்த தர்ப்பன் உள்ளே நுழைகிறான். இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே
தர்ப்பன் சொல்லுகிறான், தர்பகா அகங்கில ராஜா மகாமோகேன பிரகிருஷ்டஜன திரஸ்காராய பிரணிஹிதா. நான் யார் தெரியுமா, நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா என்பதை முதல்ல சொல்றேன். நான் யாரு, என் பேர் தர்பன்னு பேர். சரி, நான் எதுக்காக இங்க மகாமோக ராஜாவினால அனுப்பிக்கப்பட்டவனாக இருக்கேன்னாக்க, பிரகிருஷ்டஜன திரஸ்காராய பிரணிஹிதா. யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக லோகத்துல பேசப்படுகிறார்களோ அவளை எல்லாரையும் திரஸ்காரம் பண்ண. அவளுக்கு என்ன தெரியும், அவ என்ன பெரிய மனுஷாளன்னா, அவளும் நம்மள மாதிரிதான். அவளை திரஸ்காரம் பண்றதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டவன் நான். சகல லோக தாரதம்ய திதிக்ஷையா பரிக்ராந்தகா. ஒருத்தனை திரஸ்காரம் பண்ணணும்னாக்க அவனை காட்டிலும், இப்ப அவன் என்ன பெருசான்னா, அவனை காட்டிலும் சிறப்பானவள்லாம் இருக்கான்னு சொல்லி சொல்லிதானே திரஸ்காரம் பண்ணணும். அப்படி திரஸ்காரம் பண்றதுக்கு எல்லா இடத்துக்கும் போயிருந்தாதான், எல்லார பத்தியும் தெரிஞ்சிருந்தாதான் இவனை திரஸ்காரம் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணன்னா, எல்லா லோகத்தையும் பார்க்கணுன்றதுக்காக சகல லோக தாரதமிய திதிர்ஷயா. இதுல யார் நிறைய வாசிச்சுவன், யார் குறைக்கும் குறைவா வாசிச்சுவன், யாருடைய குரல் நன்னா இருக்கு, யாருடைய குரல் நன்னால, யார் அத்தியனத்துல சிறந்தவாளா இருக்கா, யார் அனுஷ்டானத்துல சிறந்தவாளா இருந்துட்டு இருக்கா, யார் வேதம் தெரிஞ்சவளாக இருந்துட்டு இருக்கா, யார் சாஸ்திரத்தை வந்து சாஸ்திரம் தெரிஞ்சவாளாக இருந்துட்டு இருக்கா, இதுல யார் சிறந்தவாளாக இருந்துட்டு இருக்கா, அந்த சிறந்தவாளாய தெரிஞ்சுக்கணும்ன்றதுல நோக்கு இல்ல. அவளையும் இப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது இது ஒரு நல்லது. இது அதை விட்டுட்டு அதுல தாரதமியம், இவாளை காட்டுல அவா வசத்தியா, அவளை காட்டுல இவ வசத்தியான்னு அந்த தாரதமியத்தையே தெரிஞ்சு கொள்வதற்காக திதிர்ஷையா பரிக்ராந்தகம், எல்லா லோகமும் சுத்தினவன் நான். பிதாமக கிரகாத்து மத்தியம லோகம் அவதரன்னு ஆச்சக்கரவாளம் அவலோகித்த திசா சக்கரவாளக. பிதாமக கிரகாத்து பிரம்மலோகத்திலேருந்து பூவுலகத்துக்கு மத்தியலோகத்துக்கு இறங்கியிருக்கோம். அதோட இறங்கின மாத்திரம் இல்ல, லோகாலோகம்னு ஒரு இடம் இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்து லோகாலோகம்ன்றது அது ஒரு சக்கரவாள மலைன்னு, அந்த சக்கரவாள மலை, அது வரையிலும் இருக்கிற எல்லா இடங்களையும் சுத்தி சுத்தி வந்து அட்ட திக்பாலகாலாக இருந்துட்டு இருக்கிற இந்திரன் முதலியவர்கள்லாம் இருக்காளே, அவலோகித்த திசா சக்கரவாளகா புரந்தர புரோகமைகி லோகபாலைகி அபியர்ச்சிதா. எட்டு திக்கிலேயே இவன் போனான்னாக்கா, கர்வன் போனாக்க எல்லாரும் இவனை பூஜை பண்றாள். அபியர்ச்சிதா லோகபாலைகி அபியர்ச்சிதா. அது மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய விசேஷம் சொல்லணும். இப்போ என்னன்னா, கஷீராப்தி அங்கேயும் போய் இந்த இடத்தெல்லாம் சுத்தினதோட மாத்திரமில்ல, கஷீராப்தியும் சுத்திருக்கு. அந்த பார்க்கடலையும் நான் சுத்தி வரைச்சு பார்க்கடல் எனக்காக ஒரு தனியான மாலைய கொடுத்துருக்கு. அந்த மாலையை நான் கழுத்துல அணிந்து கொண்டு இருக்கிறேன். பார்க்கடல் என்னென்னலாம் கொடுத்தது, அந்த கஷீராப்திய கடையும் பொழுது வந்தவை சுரபி, சுரபி காமதேனு வந்தது. அதுக்கப்புறமா கள் மதிரா, சுதா அமிர்தம், சந்திரன் சந்திரன் பாரிஜாத புஷ்பம், மணிவரண விதரண மகாவியாதான்யேன மணி மணிவரம் சீகௌஸ்துபம். இப்படி பலவற்றை நமக்கு கொடுத்ததுனாலே வதான்யன் என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது நமக்கு சிரமம் கொடுக்கிறவாளுக்கு கூட உபகாரம் பண்றது, கொடையாளியாக இருக்கிறதற்கு இருக்கவா இருக்காளே, அவதான் வதான்யாள் என்று சொல்லப்படுகிறார். இப்போ இந்த சமுத்திரத்தை வதான்யன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்க, அதுல அங்கிருந்து மந்திர பருவத்தை கொண்டு வந்து போட்டு அத்தை போய் கடைஞ்சி அதனால அதுக்கப்புறமா வந்ததெல்லாம் இவையெல்லாம். இப்படி கடையிறவாளுக்கு போய்
பெருமாள் இப்படி அந்த சமுத்திரம் இவளுக்கு தான் கொடுக்கறது, யார் கடைஞ்சாலும் அவளுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கறது. ஆகையால அதுக்கு வதான்யத்துவம் என்பதாக சொல்லுகின்றார். மணிவர விதரண மகாவதான்யேன மந்தர மந்தர மந்தன சங்கோப சர்வம் சகேன. மந்திரமலைய மந்திரமலைய கொண்டு வந்து அத்தை கூட்டு வாசுகியினால இத சங்கோபம் பண்றது, சங்கோபம் பண்றதுன்னா இதை கலக்கும்படியாக பண்றது, இத கடையிறது, அப்படிப்பட்ட ஒரு சிரமங்கள் மொத்தத்தையும் சகிச்சுக்கிறது. இப்படி சகிச்சுண்டு இருக்கிறதுனால இந்த சகிச்சுக்கிற விஷயத்த சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல அருளி செய்கிறார். ஸ்தைஸ்தைஹி அஸௌ நிர்மசிதஃ விதூதஃ சங்க்ஷேபிதோ பந்தனபீடனஞ்சை பிரஸாத கம்பீர்யநிதிஃ ப்ரதிம்னா க்ஷமன்வயம் நோஜ்ஜதி ஜீவலாத்மா. இது தேவர்களால கடையப்பட்டது. அதாவது அந்த பெருமாள் ஆதிவராக பெருமாளாக இருந்திருக்கிறவா, இந்த சமுத்திரத்தை கடையறதுக்காக எல்லாரும் நிக்கணும் இல்லையோ, அந்த நிக்க முடியாத போறதுனால பெருமாள் என்ன பண்ணாருனாக்க, இந்த சமுத்திரம் மொத்தமே முழங்கால் அளவா இருக்கும்படியாக பண்ணிட்டேறான். கேக்குறத சமுத்திரம் முழுகவே முழங்கால் அளவாக பண்ணிட்டேறான். சங்கோபிதோ பந்தன பீடனாத்யி பிரசாத காம்பீரிய நிதிஹி பிரதிம்னா க்ஷமான்வயம் நோஜதி சீவலாத்மா. ராமர் என்ன பண்ணார், இது மொத்தத்தையும் கலக்கி சேர்த்து கட்டினார். பரசுராமர் என்ன பண்ணார், அந்த கோடாலியால பிடிச்சு சமுத்திரத்தை இழுக்கிற. அகஸ்தியர் என்ன பண்றார், இதை கொண்டு போய் இந்த சமுத்திரத்தை மொத்தத்தையும் குடிச்சு விடுறார். இந்த படபாகினி இந்த சமுத்திர ஜலத்தையே வற்று வைக்கும்படியாக பண்றது. இப்படி இருந்தாலும் கூட இது ரொம்ப தெளிவாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறபடினால ஒரு உதாரமான மனசு உடையதுனால பொறுமையோடு கூடி எல்லா சமயத்திலையும் அது குளிர்ந்தே இருக்கிறதுனாக்க, ஜலத்துக்கு பிரகிருதி வந்து சைத்தியம் தானே, சுவாவம் வந்து சைத்தியம் தானே, அது குளிர்ந்தே இருக்கிறதான். அப்பேற்பட்டது என்ன பண்றது அந்த சமுத்திரம்னாக்க, விமச்ச விஸ்ராணித பேததிமேததீயம் தைத்யத்விஷா தேவி மருத்வதாத்யாஹாம் தாரம் பிபந்தஸ்த்ரிதிஷாஹ் கதாபி த்ராகீயசீம் நானுபவந்தி நித்ராம். இந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு விரோதம் செய்வதாக இருந்திருக்கிற, அவளை விரோதம் செய்யறதுக்காக இருந்திருக்கிற எம்பெருமான் இவர் என்ன பண்றாருனாக்க, இந்த அமிர்தத்தை சாட்டு இந்திராதிகள்லாம் ஒரு நீண்ட உறக்கம்னு சொல்லக்கூடியதான மரணம் இல்லாமல் இருக்கும் தன்மையை அடையும்படியாக பெருமாள் பண்ணே. இது தன்னிடத்துல இருக்கிற அமிர்தத்தையே தனக்கு அபகாரம் பண்ண, தன்னையே கடைந்து தன்னை துன்புறுத்தினவர்களுக்கும் அந்த மரணமில்லா தன்மையை அளிக்கக்கூடிய அமிர்தத்தை கொடுத்தது. களத்ரவந்தம் புருஷம் புராணம் கபாலினம் சந்திரகலாவதம்சம் ஐராவதாத்யைஹி பிரசிதான கார்ஷீதி வைமானிகான் ஏஷ மகாவதான்யஹ. இவன் சொல்ற வதான்ய சப்தத்தை சுவாமி அங்க சாய்கிறார் யாதவாபிதத்துல. ஏஷ மகாவதான்யஹ, வதான்யன் பெரிய கொடையாளி, சாதாரண கொடையாளி இல்ல. இந்த சமுத்திரத்தை கடையறதுக்கு முன்ன புராண புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு தன்னுடைய பெண்ணையே கொடுத்து மனைவியாக பண்றார் அவர். களத்ரவந்தம் புருஷம் புராணம் கபாலினம் சந்திரகலாவதம்சம். கபாலத்தை கையில ஏந்திண்டு திரிஞ்சின் இருக்கிற ஒரு சிவபெருமானுக்கு, ஒரு ஏழைக்கு ஒரு தலையில ஒரு பூஷணமாக வச்சுக்கிறதுக்காக சந்திரனையே கொடுத்துதான் இந்த சமுத்திரம். ஐராவதாத்யைஹி பிரசிதான கார்ஷீத். தேவர்களுக்கு ஐராவதம் முதலிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கொடுத்தது. இதை காட்டிலும் மகாவதான்யன் வேற எதனா உண்டான்னா,
அப்ப சமுத்திரம் தான் பெரிய மகாபதானி, பெரிய கொடையாளி என்றே சொல்ல வேண்டும் என்பதாக. அப்பேற்பட்ட மந்தர மதன சங்கோப சர்வம் சகேன, எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதாக இருந்திருக்கிற மகாபதானியத்தினால, அந்த கஷீராப்தியினாலே, மதுகைடப மதன பந்துனா, மதுகைடபன்னு சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களை அழித்த எம்பெருமானுக்கு பந்து மாமனார். சீதா பிராட்டியே கொடுத்தது, மகாலட்சுமியை கொடுத்ததுனால அவர் மாமனார் ஆகிட்டாராம். சிந்துனா சமாகிருத்தம் ஆஹாரோபஹாரம், அப்பேற்பட்ட அந்த சிந்துனால எனக்கு ஒரு ஹாரம் கொடுக்கப்பட்டது. அத ஆபிக்ராணா பிரத்யாகதோஸ்மி பாரதம் வருஷம், அத்தை நான் தரிச்சுண்டு இப்போ இங்க வந்துருக்கேன் நானு, பாரத வருஷத்துக்கு வந்துருக்கேன் நானு என்பதாக தர்ப்பம் சொல்றான். இவன் போட்டுருக்கிறது சாதாரண ஒரு பிளாஸ்டிக் மாலையா கூட இருக்கலாம், இத சொல்லிக்கிச்சே ஒரு கர்வத்தோட சொல்லிக்கிறது. இது சமுத்திரத்திலேருந்து வந்தது, கௌஸ்துப மாலை மாதிரி இது அப்பேற்பட்டது எனக்கு கொடுத்துருக்கான்னு ஒரு பெரிய ஒரு கர்வமா பேசுற. எல்லாமே நாம நினைக்கிறோம், ஒரு பிரசன்டேஷன்றது ரொம்ப முக்கியமா இருந்துருக்கு. ஒண்ணுமில்லாத விஷயத்த கூட பெருசா சொல்லி அமக்கலமா சொல்றது, பெரிய விஷயம் கூட அது என்ன பெரிய பிரமாதம்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறது, இது ஒரு இயல்பு. இதனால என்ன ஆகும்னாக்க, அதனுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். இது எல்லாமே யார் கையில இருந்துருக்குன்னா, இந்த உபன்யாசகர்கள் கையில தான் இருந்துருக்கு. யார் பிரசன்ட் பண்றாளோ அவ பண்றவா கையில இருந்துருக்கு. ஒருத்தரை பார்த்து சொல்றா, நீ சந்தியாவதனம் பண்ணணும்ப்பா, நித்திய சந்தியாவதனம் பண்ணலன்னா ரொம்ப தப்பு, ஆஜ்ஞாச்சேரி நம துரோகின்னு பெருமாளுடைய சீற்றத்துக்கு உள்ளாகிடுவாய், அகையில சந்தியாவதனம் பண்ணணும்னு ஒருத்தரை பார்த்து சாஸ்திரம் சொல்றதுன்னு உபதேசம் பண்ணுவா சாதாரணமா இருந்துருக்கிறவா. ஒரு பெரிய உபன்யாசிகளா சொல்லிட்டு இருப்பா, ஏ சந்தியாவதனம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, நீ பெருமாள் கைங்கரியம் பண்ணிருந்தேனாக்கா அவளுக்கு சந்தியாவந்தனம் எல்லாம் எதுக்கு? இப்ப பெருமாள் கைங்கரியம், இப்ப சந்தியாவந்தனத்தினால பெருமாளுக்கு பிரீத்தி ஒண்ணு போறோம், அதே காரியத்தை தான் பெருமாளுக்கு நீ பெருமாள் வேலை பண்ணிட்டு இருக்க, புஷ்பம் சமர்ப்பிச்சுட்டு இருக்க, கொடை போட்டு இருக்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆகையால இதுவும் பிரீத்தியை உண்டாக்குறது தானே, இது பண்ணாதனால பரவாயில்ல, சந்தேகம் பண்ணல என்ன பரவாயில்ல. இது கேட்கறதுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும், உண்மையில அது சரியா? அது தவறுதான். இப்படி லோகத்துல வஞ்சனை பண்றதுக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா, ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா சொல்றது. நாம ஆச்சாரியால கொண்டாடணும் எல்லாம் வாஸ்தவம் தான், ஆச்சாரியால கொண்டாடணும்ன்றதுக்காக சுகர்மானுஷ்டானத்தை விடணும்னு யாருமே சொல்லல. அதையால நம்மளுடைய நித்திய நைமித்திகமான கர்மாக்களை பண்ணிட்டுதான் ஆச்சாரியால கொண்டாடுறதெல்லாம் பண்ணணும். இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற அப்படின்னால, இவனாக இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான், இப்ப இவன் தன்னுடைய தான் போட்டு இருக்கிற மாலை, தன்னுடைய தற்பெருமைய சொல்லாத ஒருத்தன், சாமான்யமா ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவனுக்கு ஒரு லோகத்துல ரெக்கக்னிஷன் வர்றது குறைவா இருக்குமா? இப்படி தற்பெருமை அடிச்சுக்கிறவன் யார் இருக்கானோ அவனுக்குதான் ரெக்கக்னிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த தற்பெருமை எப்படி தற்பெருமை அடிச்சுக்கணும்னாக்கா, தற்பெருமைன்னு இவன் தற்பெருமை அடிச்சுக்கிறான்றது தெரியாதபடிக்கு தெரிஞ்சுக்கணும். ஏதோ பெரிய சபையில போனோம் நானு, இன்னைக்கு நான் சொன்னேன், சொன்ன பிற்பாடு நான் எதுவுமே எனக்கு புரஸ்காரம்லாம் வாணான் தான் சொன்னேன், இருந்தா கூட எனக்கு ஒரு டைட்டில் கொடுத்து எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து சால்வ போத்தி எல்லாம் பண்ணா, நான் இதுக்கெல்லாம் நான் விரும்புறதே இல்லை, ஆனா இதெல்லாம் பண்ணாவா? அது நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களேன்றதுக்கு நான் சொல்றேனே தவிர, நான் இது தற்பெருமைக்கோசரம் நான் சொல்லலை. இந்த மாதிரி ஒருத்தன் சொன்னான்னாக்க, இப்ப இது தற்பெருமையா நினைச்சுப்போமா நம்ப, இல்ல இதை சந்தோஷப்படுத்துவதா, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தனக்கு ஏற்பட்ட பெருமையை சொல்றாருன்னு நினைச்சுப்போமா? அந்த உண்மையான நோக்கத்தை நாம பார்க்கணும். இந்த சந்தர்ப்பத்துல இந்த வார்த்தை தேவையா? இந்த வார்த்தை அவசியமா இருந்ததுன்னாக்க அப்ப இது சொல்லலாம். இப்ப இது எந்த சந்தர்ப்பத்துல சொல்லியிருப்பான்னா, சம்பாதனை பண்ற சமயத்துல சொல்லியிருப்பா, அவள் எல்லாம் 10,000 கொடுத்தா அப்படின்னா கொடுத்தேன். இப்ப இவன் சொன்னதனுடைய இன்டென்ஷன் என்னன்னாக்க, அந்த 10,000 குறைஞ்சி நீ எனக்கு சம்பாவனையா இப்ப கொடுக்க கூடாதுன்றதுக்காக சொல்ற வார்த்தை.
இப்போ இதெல்லாம் நாம தெரிஞ்சுட்டு பண்ணணும். அவ்வளவு தூரம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியறதா? நமக்கு அப்படி இவள்லாம் தான் வம்சக்காலா இருந்திருக்கா லோகத்துல, அது தெரியப்படுத்துறார் சுவாமி. நான் போட்டுருக்கிற மாலை எப்பேற்பட்ட மாலை, கௌஸ்துப மாலைக்கு சமானம். இது சிந்துராஜனே எனக்கு கொடுத்தது என்பதாக சொல்லுகின்றார். நான் அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கேன், நான் வந்திருக்கேன், நானே நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா என்று. த்ரயோதசாதித்யம் ருத்ராணாம் துவாதசம் ததா மன்வீதனயதம் லோகா வசூனாம் நவமம் நவமஞ்சமாம் துவாதசாதித்யா ருத்ராவசவஹா அஷ்டௌ வசவஹா. பன்னெண்டு ஆதித்யர்கள், பதினோரு ருத்ரர்கள், எட்டு வசுக்கள் என்று வேதத்துல பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து பதிமூணாவது ஆதித்யன், பன்னெண்டாவது ருத்ரன், ஒன்பதாவது வசு. அப்பேற்பட்ட சிறப்பை நான் உடையவன் நான் என்று இவன் கஷ்டம் சொல்றான். த்ரயோதசமிஹாதித்யம் ருத்ராணாம் துவாதசம் ததா மன்விஹி தனயதம் லோகா வசூனாம் நவமம் சமாம். இப்படிலாம் தன்னுடைய பெருமையை சொல்றான். கர்வம் இருக்கிறவன் தான் தற்பெருமை அடிச்சுப்பான். இந்த கர்வம் தற்பெருமையை நாம சொல்லிட்டு இருக்கான், தான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லியிருக்கான். அப்படி பாக்குறான் எல்லாரும் இதை சொல்லச்சே, இப்படி மேலையும் கீழையும் பாக்குறான். நீ பதிமூணாவது ஆதித்யனாவது இரு, பன்னெண்டாவது ருத்ரனாவது இரு, எட்டாவது வசுவாவது இரு, ஒன்பதாவது வசுவாவது இரு. இதனால எனக்கு என்ன வந்தது, இந்த பூமியில இருக்கிறவாளுக்கு என்ன லாபம் என்று பாக்குற மாதிரி தோணித்தான் அவன். உடனே கோபம் வந்து, கோபம் வந்த உடனே ஒரு ரோஷத்தோட சொல்றானா, இவன் சொன்னதெல்லாம் அகோனுக்குள்ளதும் ஜகதோ மௌட்யம். ஐயோ, நான் எப்பேற்பட்ட விஷயத்தை நான் சொன்னேன், இந்த லோகத்தை புரிஞ்சிக்க லோகம் இருக்கு, இதை புரிஞ்சிக்காத இருந்துருக்கு என்று சொல்றோம். நாம போய் சொல்றோம், ஒத்தனிடத்துல போய் சொல்றோம். நேத்தி தான் நான் அம்பானியோட இருந்து உட்காந்து பேசிட்டு வரேன். நான் முந்தா நேத்தி மோடியோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு வந்தேன். அதுக்கு முதல் நாள் ஜனாதிபதியும் நானும் ஒன்னா வாக்கிங் போயிட்டு வந்தோம். இப்படி ஒரு கிராமத்துல போய் ஒத்தனண்ட சொல்றான். இந்த கிராமத்துல ஒத்தனண்ட போய் சொன்னதுனால அந்த கிராம ஜனங்களுக்கு மோடியும் தெரியாது, அம்பானியும் தெரியாது, இந்த பிரசிடென்ட்டும் ஜனாதிபதியும் தெரியாது. அவனோட சாப்பிட்டேன், இவனோட நடந்து போனேன், இவனோட பேசினேன்னு எல்லாம் இவன் சொல்றான்னு நமக்கு என்ன லாபம்னுட்டு இவன் பாட்டுக்கு சாதாரணமா அது ஒரு பெரிய விசேஷமா ஆனு வாய்ப்புன்னு கேட்காத வாய்மூண்டு இருக்குன்னு இருக்கான. இத பார்த்த உடனே அடிக்கடி இப்படி முட்டா பசங்களா இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாம் இது தெரியாத போயிடுச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. அகோமோ அகோனு கலு ஜகதோ மௌட்யம் ஏஷாம் அஸ்மத் அனுச்சர பிரதிநிதி பர்வண்யபி அவஸ்தானம் அபஹாஸ்யம். இந்த ஜனங்களுக்கெல்லாம் எனக்கு சமமா இருக்கிறதுன்றது பரிஹாரமா இருக்கிற போட்டோம். ஏன் சிஷ்யாளா இருந்துட்டு இருக்காள, அந்த கும்பல்ல கூட இவாள்லாம் சேர்றதுக்கு லாய்க்கு இல்லை. என்ன இவளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. தேப்பி மத் சாமியம் மத் ஆதிக்கம் வா பிரதிலப்தம் மோகவருத்தி மனோரதம் ஆரோகந்தி. இப்படி இருந்திருக்கிறவாள் கூட என்ன பண்றான்னா, சில சமயத்துல எனக்கு சமமாகவோ என்ன காட்டிலோ இன்னும் சிறப்பாக இருக்கிறவளாகவோ இருக்கணும்னு மனசுல நினைக்கிறார்கள். இவளுடைய என்ன காட்டிலும் சிறப்பாக ஒரு காலம் அவளுக்கு இந்த ஜனங்களுடைய மௌட்யத்தை என்னன்னு நான் சொல்றது என்று தர்பன் சொல்லுகிறான். பதவிதாம் கல்பே விகல்பத்யஜஹாம் சிக்ஷா சிக்ஷித மானசாஹாம் விகணித ஜோதிர்கணாவிருத்தயஹாம் த
தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் தங்களது அழைப்பை ஹோல்ட் செய்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். The person you're speaking with has put your call on hold. Please stay on the line. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் தங்களது அழைப்பை ஹோல்ட் செய்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். The person you're speaking with has put your call on hold. Please stay on the line. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपकी कॉल अड़ियन स्वामी இப்ப தொடரல அடியன் நடுல ஏதோ இதுவாயிடுச்சு என்னன்னு தெரியல பாப்போம் இப்ப பண்ணலாமா ஒன்னும் குறவில்லையா ஏதோ ஹோல்டு ஹோல்டுல வச்சிருக்கீங்க தேவரின்னு வந்தது அதாவது லைன்ல ஏதோ ப்ராப்ளம் போட்டிருக்கு இப்ப தொடரலாம் சார் சார் அப்படியே தொடரலாம் இல்லையோ இப்போ என்னுடைய ஜானம் எப்படிப்பட்டதுன்றத பார்க்கணும் எவ்வளவு பெரிய ஜானம் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ஜாத்தா தெரியுமான்னு சொல்றான் கர்மம் சந்தச்சந்தித புத்தயா எனக்கு இப்ப பாருங்கோ வேதத்துக்கு அங்கங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் தசான்னெல்லாம் சொல்லப்படுகிறது அதுல சந்தஸ்ன்னு சொல்றது இருக்க அதுல சந்தித புத்தயா இந்த சிக்ஷா மாதிரி இருக்கிற அந்த இதுல சந்தஸ்ல சந்தித புத்தயா இவன் சுதந்திரமான புத்தியை உடையவன் நமக்கு அறிவிப்பது கல்பசூத்திரம்ன்றது கல்பே விகல்ப தியஜகா அந்த யாக பிரயோகங்கள்ல இப்படியா அப்படியான்னு ஒரு சந்தேகத்தெல்லாம் ஏற்படுத்தாதபடி நிச்சயமான ஒரு மனசை உடையவன் நானு நிச்சயமான எண்ணத்தை உடையவன் சிக்ஷா சிக்ஷிதமா சிக்ஷன்றது இது வியாச சிக்ஷை இந்த மாதிரி பல சிக்ஷெல்லாம் இருக்கு இந்த வேதத்துல சொல்லக்கூடிய ஸ்வர விஷயங்கள்லாம் எப்படி எப்படிலாம் ஸ்வர நிர்ணயம் பண்ணணும்ன்றதெல்லாம் பத்தி சொல்ற விஷயங்கள் சிக்ஷா சிக்ஷிதமானசாக சிக்ஷினாலே சிக்ஷிக்கப்பட்ட மனசை உடையவனாக இருந்திருக்கிறது விகணித ஜோதிர்கணாவிருத்தயா ஜோதிஷாஸ்திரமும் எனக்கு தெரிஞ்சது இந்த ஜோதிஷாஸ்திரம்ன்றது விகணித ஜோதிர்கணாவிருத்தயா ஆகாசத்துல போயிட்டு இருக்க கிரகம் நட்சத்திராதிகள்லாம் அதுகளுடைய எப்படி எப்படி எல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த காலத்துல கடிகாரம் எல்லாம் கிடையாது இந்த கடிகாரம் இல்லாததுக்கு என்ன பண்ணுவான்னாக்கா ராத்திரி வேளையா இருந்தாக்கா நட்சத்திரத்தை கொண்டு சமயத்தை சொல்லுவா மத்தியான வேலையா இருந்ததுன்னா சமயம் சொல்லணுமே எப்படி சொல்றதுன்னு கேட்டோம்னாக்க நம்மளுடைய நிழல் இருக்க நிழலை வச்சு சமயத்தை சொல்லிடுவோம் அதாவது சூரியோதயத்திலேருந்து எத்தனை நாளில நாம பிறந்திருக்கோன்றதுக்கு ஒரு எனக்கு கூட என்னுடைய இதுல கூட ஜாதகத்துல எங்க தாத்தா அந்த காலத்துல எழுதி அனுப்பிச்சது ஒரு நிழல் கணக்கு போட்டு இத்தனை அடியில இவன் பிறந்தான் என்பதாக எழுதியிருக்க அதாவது நம்மளுடைய நிழலை பார்ப்போம் அந்த நிழல் இருக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கணும் நின்று இருக்கிற இடத்துல இருந்து நிழல் இருக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கணும் நம்மளுடைய உயரத்தையும் அந்த நிழல் மார்க் பண்ணின இடத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொபோர்ஷன் இதை வச்சு இப்ப எவ்வளவு சமயம்ன்றத சொல்றது அது அவளால் அந்த காலத்துல மத்தியான வேலை அதை சொல்ல முடியும் இப்படி விகணித ஜோதிர்கணாவிருத்தயா இந்த ஜோதிஷாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்களாக இருந்திருக்க நிர்ணீத அர்த்த நிருக்தயா திரிவிதயா மீமாம்சயா மாம்சலாஹாம் நிர்ணீதார்த்த நிருக்தயா சிக்ஷா வியாகரணம் சந்தகா நிருக்தம்னு சொல்றது அந்த நிருத்தத்தினுடைய பொருளில் தெளிவுடையவர்களாக தெளிவுடையன் அது மாத்திரமில்ல த்ரிவிதயா மீமாம்சயா மாம்சலாக த்ரிவிதயா மீமாம்சயா மாம்சலாக மூன்று விதமான மீமாம்சை
பன்னெண்டு பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சைன்னு ரெண்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க மூணு மீமாம்சை சொல்றேன்னாக்க, பன்னெண்டு அத்தியாயத்தை கொடுத்ததாக இருந்திருக்கிற ஜெய்மினியினுடைய மீமாம்சை பூர்வ மீமாம்சை, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சங்கர்ஷண காண்டம்ன்றது நாலு அத்தியாயம், அதுவும் அந்த பூர்வ மீமாம்சையிலேயே இருக்கு. அதுக்கப்புறமா உத்தர மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம் இருக்கு, அது நாலு அத்தியாயம். இப்படி மூன்று விதமான மீமாம்சைகளுடைய ஞானத்தினாலே நல்ல பருத்து இருக்கிறவர்கள். நிருத்யம் தோ நயவிஸ்தரஸ்ச சுதியஹாம், நயவிஸ்தரஹான் நியாயசாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்களாக, அதனால எல்லாரும் நடனமாடுகிறார்கள், கொண்டாடப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட சுதியஹா நல்ல அறிவாளிகள் எல்லாருமே மயா கர்விதாக, கர்வன்னா டுவார்ஃப் குள்ளம், என்னாலே குள்ளமானவர்களா ஆக்கப்பட்டார்கள்னா இவாளை காட்டில் இவா எல்லாரை காட்டிலும் நான் சிறந்தவனாக நான் இருக்கின்றேன்னு அர்த்தம். சந்தத்துல நல்ல அறிவாளியாக இருந்திருக்கிறவன், வியாக்கரண சாஸ்திரத்துல அறிவாளியாக இருந்திருக்கிறவன், கல்பத்துல நல்ல சிக்ஷையோட இருந்துருக்கிறான், சிக்ஷையெல்லாம் தெரிஞ்சவாட இருந்துருக்கிறவான், இப்படி எல்லாம் ஆறு அங்கத்தோடு கூட வேதத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்கான்னு பெருமையோடு பேசப்படுகிறவர்கள் எவர்கள் உளரோ அவர்கள் எல்லாரும் என்னாலே கர்வித்தாக, எல்லாம் பாசமான, எல்லாம் குள்ளமாக்கப்பட்டார்கள்னாக்க எல்லாம் என்னோட கம்பேர் பண்ணச்சே அவெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வெறும ஒரு சித்தர்குள்ள நாட்டம் தமக்குண்டு ஆயிடுவா என்று தன்னுடைய பெருமையை சொல்லிக்கிறான். அப்ப ஆகாசத்துல பாப்பு சொல்றான், ரேரே பாலிஷ கிம்பிரவீமி குதஸ்வேயம் சிக்ஷாம் கீதிரிசீச்ச பரிசிதி. இது மொத்தத்தையும் இந்த பெருமைலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா ஆகாசத்துல இருந்து யாரோ ஒருத்தன் கேட்கற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான், ரேடே முட்டாள் நீ என்னமோ சித்தப்பையும் மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கியே, இவ்வளவு தெரிஞ்சவாள்லாம் கூட என்னோட சேர்ந்து பார்க்கச்சே பார்த்தோம்னா அத்தியல்பமா ஆயிடுவாங்கலாம் சொல்றீங்க, நீ எங்க பிரச்சனை குதஸ்தவேயம் சிக்ஷா கீதிசீச்ச பரிசித்தி. இந்த சிக்ஷை உனக்கு வந்திருக்கு, அதோட இல்லாத சிக்ஷை மாத்திரம் பண்ணினா போறாது, அந்த கற்ற வித்தியைய அபியாசம் பண்ணணும், மறுபடியும் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி அபியாசம் நீ எவ்வளவு நாள் பண்ண, நாம காலக்ஷேபம் சொன்னா போறாது, அதாவது நாம காலக்ஷேபம் பண்ணா போறாது, பிறருக்கும் நம்ம அந்த வாஸ்தத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி நீ எதனா பண்ணிருக்கியா, நீ என்ன பண்ணிருக்கன்னு யாரோ கேக்குற மாதிரி நினைச்சுண்டு அதுக்கு பதில் சொல்றானா, சஹஸ்தாஸ்பாலனம் விஹாசியம், இப்படி கை ஆட்டின்ட்டு பரிகாசம் பண்ணிண்டு இவன் கர்வமா சொல்றான் தர்ப்பம். விதிமந்தரேன விஹகேன குதா பயசோர பயசம் பயசோர சிக்ஷத விவேக விதி கதிவாதினானி வத பரியசி நோத்து கலசீசுதா கபளயன் ஜலதிம். விதிமந்தரேன விஹகேன குதா பயசோ அசிக்ஷத விவேக விதி. ஒரு ஹம்சம் இருக்கு, இந்த ஹம்சம் பாலும் தண்ணியும் குடிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் ஹம்சத்துக்கு இருக்கு. அது எங்க போய் கத்துண்டு வந்தது, இது பால் இதை மாத்திரம் நாம சாப்பிடணும், இது தண்ணி இது சாப்பிடக்கூடாதுன்னுட்டு அந்த பாலும் தண்ணியும் கலந்ததுல பாலையும் தண்ணியும் பிரிக்கிறதுக்கு அது எங்க போய் கத்துண்டுது, மீன் குட்டி நீந்துறது யார், அதுக்கு எந்த நீச்சல் குளத்துல போய் அது நீச்சல கத்துண்டது கத்துக்கல. அகஸ்தியர் சமுத்திரத்துல இருக்கிற ஜலம் மொத்தத்தையும் ஒரே ஒரு வாயில ஆக்கிரமம் பண்ற மாதிரி சாப்பிட்டேன், இதுக்கு எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணேன், கபளயன் ஜலதிம். இந்த சமுத்திரம் மொத்தத்தையும் சாப்பிடணும், ஒரே கபளத்துல சாப்பிடணும்ன்றதுக்காக எத்தனை நாள் அவர் அதுக்காக ஒரு அபியாசம் பண்ணேன், ஒன்னும் பண்ணல. அந்த மாதிரிதான் எனக்கு வந்த ஞானம், இது சுவாபாவிகமா விதிமந்தர் என்ன எனக்கு இயல்பா வந்திருக்கே தவிர வேற நான் ஒன்னும் இதுக்காக அபியாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை,
யாருண்டையும் போய் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இல்லாதே எனக்கு எல்லாம் வந்துட்டு தோணுனார். ஆத்தாம் தாவது விஸ்வதோ முகை இயம் ஆஸ்மாக்கி வித்யா அபிஜன விரத்தாபியாம் அப்படி அகம் நிசமாபியதிகா. சரி, இது வித்யா விஷயத்துல என்னுடைய சிறப்பை நான் சொன்னேன், இது ஒரு பங்கு இருக்கட்டும். நான் என்னுடைய அபிஜனம், என்னுடைய ஜாதி குலம், நான் எப்பேற்பட்டவன்றது அந்த விஷயத்தை பார்த்துமானாலும் கூட என்னுடைய சிறப்பு உங்களுக்கு புலப்படும். நிசமாபியதிகா, எனக்கு சமமாகவோ என்னை காட்டிலும் சிறப்பானவர்களாகவோ யாருமே இருக்க முடியாது. ததாகி மத்வம் சோத்பவயா ஜனர்ஹ புருஷா லாபாத் அமுஷ்மின் ஜகத் யாகோத்ர பிரதமாதனத்வரதயா பிரக்யாதமத்மத் குலம் அப்ரத்யக்ஷம் அனக்ஷ பீடன விதி பிராகல்பியதா ஸ்தாபிதம் விஸ்வக்வ்ருத்தி தபஃ பரம் கிமபி மே விஸ்வாதிகம் கே விதுஹ. வேதம் சொல்றது யோ துர்பிராமண கோபம் பிபாசத்தின், அதாவது ஒத்தன் சோமபானம் பண்ணலைன்னா, சோமபானம்னாக்க யாகம் பண்ணி யாகத்தின் போது பண்றது சோமபானம்ன்றது, அது பண்ணலைன்னா அவன் துர்பிராமணன்னு சொல்றான். அவன் சுப்பிராமணன் இல்ல, துர்பிராமணன். யாகம் பண்ணலைன்னாக்க பிராமணியமே இல்லை. இப்போ அந்த யாகம்ன்றது மூணு புருஷாளில் யாரானா ஒருத்தர் யாகம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி யாகம் பண்ணியிருக்கிறவளாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய பெரிய சிறப்பாக சொல்லப்படுகிறது வேதத்தில். இப்போ இவன் சொல்கிறான், யாகம் பண்ணோன்னா நம்ம ஒருத்தராக யாகம் பண்ண முடியாது, நமக்கு சமமாக இருக்கக்கூடிய ரித்விக்குகளை வச்சு தான் யாகம் பண்ணணும். எங்க குடும்பம் எப்பவுமே யாகம் பண்ணல, யாகம் பண்ணாததுனால ஒரு சிறுமையோ ஒரு இழுக்கோ எனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா, எனக்கு சமமா யாருமே இந்த யாகத்துல ரித்விக்காக இருக்கிறதுக்கு யோகியத்தை இல்லாதவாடாக இருந்துருக்கா, ஆகையால அப்பேற்பட்ட ஆச்சாரத்தோட நான் இருக்கிறபடினால யாகம் பண்ணலைன்றதுனால எனக்கு ஒரு தோஷமும் கிடையாது, அதனாலேயே எங்க குலத்துல இருக்கிறவா யாருமே யாகம் பண்ணல, யாகம் பண்ணலைன்ற ஒரு பேர் இருக்கிற ஒரு குலமா இருந்தாலும் கூட இதுவே ஒரு சிறப்பு, அவளுக்கு சமமா யாருமே இல்லாததுனால அவ யாகம் பண்ணலைன்னு சொல்றது இருக்க, அந்த சிறப்பை உடையவனாக நான் இருந்துருக்கேன். மத்வம் சோத்தவ யாஜனார்க யாஜனார்க புருஷா லாபாத்து, என்னுடைய வம்சத்துல பிறந்தவாளுக்கு அவளுக்கு யாஜனம் பண்றது ரித்விக்காக இருக்கிறதுக்கு அர்ஹன், அது அர்ஹத்தை உடையவள் அலாபாத்து, அவளுடைய அலாபாத்து இல்லாமையினாலே கிடைக்காததுனால அமுஷ்மின்னு ஜெகதி ஆகோத்திர பிரதமாதனத்வரத்தையா பிரக்யாதம் அஸ்ம குலம், என்னுடைய குலம் இருக்க அந்த கோத்திர பிரவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் யாகமே பண்ணாத குலம்னு பிரசித்தி பெற்றதாக இருந்துருக்கு. இது ஒரு விஷயம், இது வம்சத்தினுடைய பெருமையை சொல்றது. இன்னொரு விஷயம் சொல்றேன், என்னுடைய விருத்தம் வம்சத்தோட மாத்திரம் இல்லை, தமிழுடைய ஒழுக்கம் சொல்லணும், நடத்தை சொல்லணும், அதுலேயும் உயர்ந்தவாளாக இருந்துருக்கணும். அப்போ ஒழுக்கத்துக்கு சொல்லணும்னாக்க ஒரு தபஸ் பண்றவாளா இருந்தாள்னாக்கா அவளுக்கு ஒரு சிரமாக சிறப்பாக சொல்றது. லோகத்துல ஒருத்தர் எல்லாரும் இருந்துருக்கோம், சில பேர் ஏகாதசி உபவாசம் இருந்துருக்கா, சிரவணத்வாரிசி உபவாசம் இருந்துருக்கா, இப்படி எல்லாம் உபவாசம்லாம் இருந்து ஒரு தபஸ் பண்றதாக இருந்திருக்கு. எப்பவுமே வேதாத்தியனம் பண்றது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, இப்படி தபஸ் பண்ண தபஸாக இருந்துருக்கு. தப்போ ஹிஸ்வாத்தியா, வேதமே சொல்றது வேதாத்தியனம் பண்றதும் வேதாத்தியனம் சொல்லி வைக்கிறதும் இதுவே பெரிய தபஸ்தான். வேதமே பஜபேன் நித்யம் யதா காலம் அதந்திரிதா நஹ்ய ஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோ அன்ய உச்யதே. வேதமே பஜபேன் நித்யம் யதா காலம் அதந்திரிதா, வேதத்தையே எப்பவுமே சொல்லிட்டு இருக்கணும்.
அதுல சோம்பேறித்தனமே படக்கூடாதான். இப்படி வேதாத்தியனம் 12 இருக்கிறது இருக்க, இதை காட்டிலும் பெரிய தபஸோ நஹ்யஸ்யாஹுப்பரன் தர்ம, இதை காட்டிலும் உத்தமமான தர்மமோ உபதர்மமோ அந்யா இன்னொன்னு இல்லை. ஆகையில இதுதான் உத்தமமான தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் இருக்கச்சே, நீ எப்பேற்பட்ட தபஸ பண்ற? இதுல வேதத்துல சொல்லியிருக்கிற இந்த தபஸ அடியன் திருத்தகப்பனார் எப்பவும் அந்த பரமபதத்துக்கு எழுந்தருளுகிற வரைக்கும் அது அனுஷ்டிச்சிருந்தவர். எவ்வளவு திருமேனி பாங்கில்லாத காலமாக இருந்தாலும் கூட அவரால் நடக்கவே முடியாது இருந்துருக்கச்சே கூட ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போய் அந்த உற்சவத்தில் பார்வேட்ட உற்சவம், அந்த பார்வேட்ட உற்சவம் பெருமாள் இங்கே கோவிலேருந்து குளத்துக்கு குதிரை வாகனத்தில் எழுந்துருவே, அப்பா இங்கேருந்து தெருக்கோடி வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு எழுந்திருந்தேர், அதுவே ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு போனோம். அதுக்கப்புறம் அவரால் நடக்க முடியல. சரி நீங்க பாராயணத்துக்கு போங்கோ, நான் வந்து நான் இருக்கேன்னு நின்றுட்டேன். அந்த பெருமாள் குளத்தங்கரைக்கு ஏழி அங்க வரத்துக்குள்ள பாராயணக்காரர்ல அங்க யாரோ இருந்தவங்க வச்சுட்டு இருக்கிற ஒரு யானத்துல பாராயணக்கார போறதுக்கு முன்ன அந்த இடத்துல வந்து காத்துட்டு இருக்க பாராயணம் பண்றதுக்கு, பெருமாள் பாராயணம் பண்றதுக்காக. வேதமேவ ஜபேன் நித்யம் யதா காலம் அதந்திரிதம். இப்படி இவ்வளவு சரீரத்துல அஸ்வாஸ்தியம் இருக்கச்சே கூட அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதே பரமபுருஷார்த்தம்னு பண்ணினவர் அந்த மகான். அதே மாதிரி அங்க போனோம்னா அங்க உட்காந்து பாராயணம் ஆகையில பண்ணிட்டு இருக்க, கூட இருந்து பாராயணம் பண்ணிட்டு பெருமாள் திரும்பி ஏழுறே தெருக்கோடிக்கு ஏழுறதுக்கு முன்ன இங்க வந்து உட்காந்துட்டு கூட பாராயணம் பண்றேன். நிற்க முடியல, ரெண்டு பேருமா பிடிச்சுட்டு இருக்கும், அப்படியே வேறு பாராயணம் பண்ணி முடிச்ச. இப்படி அவருக்கு மூச்சு காத்தாவே வேதம் இருந்ததுன்னாக்கா அது வந்து எந்த விதத்துலயும் அதிசயோக்தி கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இதுதான் தபஸ். தபோஹி ஸ்வாத்யாயஹான்னு சொன்னது அப்பேற்பட்ட மகானுக்கு. இப்ப கேக்குற, உனக்கு ஒரு பெரிய குணம் இருக்கணும்னா தபஸ் வேணுமே, நீ என்ன தபஸ் பண்ண கேக்குறேன். இல்ல இந்த கர்வம் சொல்ற வார்த்தை, தபஸ் பண்ணணும்னா காயக்லேஷம், இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தை கொடுக்கணும். பசி பணி மூப்பு எல்லாம் வருது, அந்த அதுல பசி எல்லாம் வருது, அந்த பசி எல்லாம் தாங்கிக்கணும். ஆகையில இந்திரியங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கறதுன்றது இருக்க அது தப்பு. அந்த காயக்லேசத்துக்கு அஸ்மாக்கந்து அற்றபீடாம் நகுரியாது இது விதி மாப்தம், எங்களுக்குன்னு தனி ரூல் இருக்கு. எத்தையும் எந்த இந்திரியங்களுக்கும் எந்த விதமான சிரமமும் கூடாது, அப்படிதான் தபஸ் பண்ணோம்னு எங்களுக்கு கட்டளை. அது எது சாப்பிடணும்னாலும் சாப்பிடும், ஏகாதசியா இருந்தாலும் உபவாசம் கிடையாது, இது கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லா நாளும் எத்தவானா சாப்பிட்டு எத்தவானா பார்த்துண்டு எத்தவானா கேட்டுண்டு என்ன வேணா பண்ணலான்றது. ஏன்னா அப்படிலாம் பண்ணு கட்டுப்பாட்டில் வச்சுட்டோமானாக்கா அந்த இந்திரியங்களுக்கு நாம உபரோதம் பண்றோம், அந்த கட்டுப்பாட்டில் வைக்கிறோன்றதுனால அது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கட்டளை. இப்படிப்பட்ட இந்த விதியை அனுசரிச்சு மீதி பேரெல்லாம் அவாறுபாடால காண முடியாது. அவளால பாக்கிறதுக்கு நான் ஏதோ தபஸ் பண்ணல மாதிரி இருந்துட்டு இருக்கும், நான் உண்மையில தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட தபஸ நான் பண்றேன். விஸ்வகுருத்தி தபஹா பரம் கிமப்பிமே விஸ்வாதிக்கம் கேவிதுகும். இப்படிப்பட்ட தபஸ் இருந்துட்டு இருக்கேன், மீதி பேர்லாம் நான் பண்ற தபஸ் இருக்கேன், மீதி பேர் பண்ற தபஸ் மாதிரி இல்ல, நான் பண்றது எல்லாரும் எங்க செய்யக்கூடியது. ஆகையால இவ எல்லாத்துக்கும் மேலான தபஸ் நான் பண்றதுன்னு சொல்லி சொல்றானா. அப்படி எதிர பாக்கிறானோ பார்த்துட்டு பகவஹா இகன அகஹான்னு ஒரு சிரிக்கிறான். பகவஹா இகன சாத்ராக பாஹ்யாக குதிருஷ்டயா இத்யமி உஷதி புதஸ்தோமே மேரும் விகூகயிதும் க்ஷமாக பிரகல குஹ பிரபல குஹனா கம்பீராபிகி இந்த இடத்துல இப்படி பாரு, எதிர பாருங்கோ, என்னுடைய சாத்திராள்லாம்
அந்த புறஸ்தாத்தே பச்சன் கிழக்கு தோக்கி பார்த்து சொல்றான், இங்க என்னுடைய சிஷ்யர்கள்லாம் இங்க இருந்துட்டு இருக்கா. அவ யாரு? என்னுடைய சிஷ்யர்கள் இருவகைப்பட்டவர்கள், ஒத்தர் பாஹ்யாள், ஒத்தர் குதிருஷ்டிகள். பாஹ்யாள்னா வேதத்துக்கு புறம்பான பொருளை கூறுபவர்கள், அவர்கள் வேதத்தை பிரமாணமாகவே அங்கீகரிக்க மாட்டார்கள். மற்றொரு வகையை சேர்ந்தவர்கள் குதிருஷ்டிகள், வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு ஆனா அதுக்கு தவறான பொருளை சொல்பவர்கள். பாஹ்ய குதிருஷ்டைகாம் இவர் ரெண்டு பேரும் பகவகா இகனஸ்டாத்ராக பாஹ்யா குதிருஷ்டயா இத்யமி மிஷதி விபுதா ஸ்தோமே மேரும் விகூகயத்தும் சமாகா. இந்த தேவதெல்லாம் பார்த்துட்டே இருக்கச்சேயே பல பலன்னு பிரகாசிச்சுட்டு இருக்கிற மேருவையே மறைக்கிற சாமர்த்தியம் வளர்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஜாலம், வார்த்த ஜாலம் பண்றவ, தக்க ஜாலம் பண்றவ, இவ சொல்றத கேட்டமானாக்க அப்படியே சத்தியமா இருக்கும். வேத பாஷ்யாலா இருந்திருக்கா பௌத்தாள். இந்த பௌத்தாள்லாம் சொல்றா சர்வம் சூன்யம், எல்லாம் சூன்யம் இல்ல, எல்லாம் ஒரே ஒரு க்ஷணம் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றா. எல்லாம் எங்கடா ஒரே க்ஷணம், ஒரு க்ஷணம் இருக்குன்னு சொன்னமா? இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கோ, இதே பேச்சு அப்படியே இருந்துட்டு இருக்கு, எல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஒரு க்ஷணம் தான் இருக்குன்னு சொன்ன, நான் பேசின உடனே ஒரு க்ஷணம் அது அந்த ஒரு க்ஷணத்துல போயிடுச்சு. போனால் கூட அது உங்க காதுல விழுது, அடுத்த க்ஷணத்துல உங்க காதுல விழுது. அது எப்படி விழுதுன்னாக்க, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி நம்மளை ஏமாத்துற. கங்கையில இருக்கு, கங்கையில போய் தீர்த்தம் இருந்துட்டு இருக்கு, அங்க போய் தீர்த்தம் ஆடிட்டு வரோம்னு சொல்றோம். அந்த கங்கையில தீசா மாட்டு வச்சு நீ எந்த கங்கையிலடா தீசா மாட்டேன்னு, நீர் எந்த கங்கையில தீசா மாட்டியோ அதே கங்கையில தான் நானும் தீசா மாட்டு வந்திருக்கேன்னு சொல்றோம். அப்போ அந்த தேசத்துல அந்த காலத்துல இருந்திருக்கிற ஜலமும் இப்ப இருக்கிற ஜலமும் ஒன்னா? அந்த ஜலம் எப்பயோ போயிடுச்சு, இப்ப போனோம்னா போக்குற இப்ப போற ஜலம் இருக்கு, இது வேற ஜலம் வந்திருக்கு. கங்கா ஜலம்ன்றது பெருமாள் திருவடியிலேருந்து வந்தது, பெருமாள் திருவடியில பிரம்மா ஆராதனம் பண்ண ஜலம் அது கங்கா ஜலம். திருவடி ஸ்பர்ஷம் இருக்கிற ஜலம் கங்கா ஜலம்னு சொல்லிட்டு இருக்கோம் நாம். அது என்னைக்கோ பிரம்மா அந்த திருவடியில தீர்த்தம் சேர்த்து அபிஷேகம் பண்ண ஜலம், அது எப்பயோ போய் சமுத்திரத்துல போய் விழுந்துருத்து. இப்ப இருக்கிற ஜலம் போய் அந்த ஜலமான்னா? எல்லாம் ஒவ்வொரு க்ஷணம் தானே இருந்துட்டு இருக்கு. இருந்தா கூட நீ என்ன சொல்ற, அதே கங்கைன்னு நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி எல்லாம் ஒவ்வொரு க்ஷணம் இருந்தா கூட அதே மாதிரி ஒரு தொடர்ச்சி இருக்கிறதுனால நாம அதனுடைய தொடர்ச்சின்னு நாம சொல்றோமே தவிர, வஸ்துதா உண்மையில பார்த்தோம்னா எல்லா பதார்த்தமும் ஏகக்ஷண விருத்தி ஒரே ஒரு க்ஷணம் தான் இருந்துட்டு இருக்குன்னு சில பேர் சொல்ற. இது கேட்ட உடனே நமக்கு எல்லாம் சரி வாஸ்தவம் தான் உண்மைன்னு நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். மிஷதி விபுதஸ்தோமே மேரும் விகூகைதும் க்ஷமாக. அந்த படப்பட்ட பிரகாசின் இருக்கிற மேருவே நம்ம கண்ணுக்கு புலப்படாத மாதிரி பண்ணிடுவாளாம். பிரகல குகனா கம்பீராபி பிரலோபன யுக்திபி, நம்மளை ஏமாத்துறதுக்கு. இவ அத்வைதிகள்லாம் சொல்றா ஜெகத்து மொத்தம் ஒண்ணுதான், ஒரே ஏக அத்வைத்தம் தான் நம்ம பார்க்கறது, கேட்கறது, சொல்றது, பேசுறது. வேதம், வேதத்தை உபதேசம் பண்ற ஆச்சாரியன், ஆச்சாரியன் இடத்துல இருந்து கேட்கிற ஒரு ஞானம், சாஸ்திர ஞானம், எல்லாம் பொய். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். கடாயுது இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்குமே, கேட்டு இருக்கிறதெல்லாம் சத்தியம் பொய்ன்னு சொல்றியே, இந்த பேத ஜானம் வேற வேறையா பாக்குறது மொத்தம் அவித்தியினால ஏற்படுறதே தவிர இது உண்மையில இப்படி இல்லைன்னு சொன்னோம்னா, இதுக்கு தகுந்த ஒரு வாதத்தை சொல்லி நம்மள என்ன பண்ணுவா, அத்வைத்தம் தான் சத்தியம்னு நினைக்க பண்ணுவா. இப்படி இவ பண்றதுனால என்ன ஆகும்னாக்க, ஜட பதிர பங்கு அந்த பிராயம் ஜெகஜனயந்தி. ஒரு ஜடம், ஒரு வேத, அதாவது வேத விஷயத்துல ஒரு ஜடம் மாதிரியும், காது கேளாதவன் மாதிரியும், கால் நொண்டியா இருக்கிறவன் மாதிரியும், கண்ணுக்கு பார்க்க தெரியாதவன் மாதிரியும், ஜடபதிர பங்கொந்த பிராயம் ஜெகத் ஜனயந்தி ச, லோகம் மொத்தத்தையும் ஒரு ஜடனாகவும், ஒரு நொண்டியாகவும், குருடனாகவும், காது கேளாதவனாகவும் ஆக்கிடுறதுனாக்க, வேத விஷயத்துல வேதத்தினுடைய உண்மை பொருளை அறிய முடியாதபடி செய்ய சமர்த்தர்களாக இருந்துருக்கார். யாரு? இந்த பாஹ்ய குதிருஷ்டிகள். அவளுக்கும் குருவாக இருக்கிறவன் இந்த தர்ப்பம்.
இந்த கொழுப்புனாலதான் தர்ப்பத்தினாலதான் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் தோன்றது, அவன் தான் உபதேசம் பண்றவனாக இருக்கின்றான் என்பதாக இந்த தர்ப்பன் தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்கிறான். இந்த தர்ப்பன்றது இருக்க தற்பெருமை கர்வம் என்பது நமக்கு ஒருபொழுதும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இது மட்டுமல்ல, மேலும் இவன் பெருமையை சொல்லிக்கொள்ளப் போகிறான், சொல்லப் போகிறான். இன்றைய தினத்திலே, ஒரு உத்தமமான தினத்திலே நமக்கு ஏதேனோ ஒரு ஞானம் வந்ததுன்னாக்க அது ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினால ஏற்படுகிறது. அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க அவர்கள் சொன்னது சொல்லாதது தஸ்தைத்தே கத்திதாஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹான்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னது சொல்லாதது எல்லாமே நமக்கு பிரகாசிக்கும், நம்மால் அறிய முடியும். அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ஒன்று தான் நம்மளுடைய சத்தைக்கு ஹேது என்று ஆச்சாரியனன் நினைத்து கொண்டு, ஒரு காலத்திலும் நாம் இம்மாதிரியான கர்வம் உடையவர்களாக இருக்கக்கூடாது என்பதையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.